சொல்லுங்க வசந்த். ப்ரோ மந்த்லி போயிடலாம் ப்ரோ. அது மந்த்லி. ஓகே மந்த்லி போயிட்டேன். மந்த்லியில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டு கரண்ட்டாக பார்க்க முடியும், என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ, மேஜர் மைனராக வந்து பிரேக் அவுட் சச்சில் வச்சிருச்சு ப்ரோ, அப் ட்ரெண்ட் தான். மேல இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ வீக்லி பார்த்தா இன்னுமே தெளிவாக இருக்கும் ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே கோ டு ஃபர்தர். வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லிக்கு போனேன். ஸோ வீக்லியில் நான் லோவாக மார்க் அவுட் பண்ணுறேன். ஸோ வீக்லி லோவை மேஜர் லோவாக இதை கன்சிடர் பண்ணேன், பிகாஸ் ஆஃப் மேஜர் ஃபிளிப்பை பேஸ் பண்ணி மேஜர் லோ கன்சிடர். அப்போ மைனர் லோ எங்கே இருக்குது? மைனர் வந்து ஏப்ரல் ஏப்ரல் ஜூலை நடுவில் இருக்குது ப்ரோ. ஏப்ரல் ஜூலை இதுவா? ஆமாம் ப்ரோ. ஸோ இதை வந்து ஒரு மைனர் லோவாக கன்சிடர் மைனர் லோவாக வச்சுருக்கோம். இந்த லோவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? அப்டேட் தான் ப்ரோ. அப்டேட் நாள ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை ப்ரோ. இல்லை ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதாவது வரையலாமா? பண்ணலாம் ப்ரோ. 2020 இருந்து எடுக்கலாம் ப்ரோ. ஒரு ட்ரெண்ட் லைன் வரையதா? சேனல் மாதிரி கூட பார்த்துக்கலாம் ப்ரோ. அது எஸ் கட். ஒரு சேனலாவே என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ சேனலாவே என்ன ஆகலாம், மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம் ப்ரோ. ஸோ ரியாக்ட் ஆகலாம். ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன இருக்குது, ரியாக்டும் என்ட்ரி பாயிண்ட்ல தான் இருக்கு ப்ரோ. நம்ம ஓகே. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம் ப்ரோ. டே டே டேக்கு போயிட்டேன். ஸோ டேல ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிருக்கு, இங்கே இங்கே தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, நின்றுகிட்டு இருக்கு ரைட்டா? லோ வரைக்கும் இருக்கு ப்ரோ. ஒரு 80% வந்திருக்கு. அது ஒரு சப்ளையாக கூட நம்ம சாரி டிமாண்டாக எடுத்துக்கலாம் ப்ரோ. டிமாண்டாக இருக்கான்னு உள்ள போய் பார்த்துட்டு அதை வேலிடேட் பண்ணி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பண்ணலாம். இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கலாம் மார்க்கெட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது என்ன இருக்கு, டெய்லியிலுமே என்ன நடந்திருக்கு, ஃபிளிப் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு இப்போதான் டெய்லி லோவும் லோ கூட. எடுக்கல இன்னும். ஓகே இந்த லோவை எடுக்க வரைக்கும் மார்க்கெட் என்ன, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப்படா. ஸோ ஃபர்தர் 4 hour போயிடலாம் ப்ரோ. அப்போ ஸோ இந்த இடத்துல நான் 4 hourல இருக்கேன். சி 4 hourல நான் பார்க்கறேன். எஸ் இது நமக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு, ஒரு டிமாண்ட் தான் ப்ரோ. ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல டிமாண்டாகவே இருக்கு, டிமாண்ட் தான் ப்ரோ இருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், டேப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆல்ரெடி இன்னும் டேப் ஆகலை. இல்லை இல்லை ஆக்சுவலி பட் ஹை வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ப்ரோ. அது மேலே விக் வரைக்கும் கனெக்ட் பண்ணால் டேப் ஆகும். எஸ் ஓகே குட். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி டேப் ஆயிருக்கு, ஆனால் இங்கே என்ன பண்ணுது, இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பேக் ஆஃப் சர்ச்சர் நடந்துருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்த பேக் ஆஃப் சர்ச்சர் நடந்து இந்த லோவர் நாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்னன்னா அது பை தான் ப்ரோ. பைக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு ப்ரோ. ஓகே வெல். ஸோ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்த ஃபிளிப் கூட்ட மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே போயிருக்கு ப்ரோ. இப்போ கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம பை பண்ணலாம். ஓகே இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன வருது, மேலே போகும். ஆனால் ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் எங்கே போகணும், மார்க்கெட் இப்போ வந்து மேலே தான் ப்ரோ போகணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மேலே என்ன இருக்கு, இந்த இடத்துல ட்ராப்பாக இருக்கு, என்னவா இருக்கு, அது ஒரு இம்பேலன்ஸாகவே இருக்கு ப்ரோ. ஆர்டர் பிளாக் ஆகும். மார்க்கெட் என்ன ஆகலாம், ஒன்று இந்த ஹையை டாமினேட் பண்ணுறான்னு பார்ப்போம். இப்படிக்கு தேர் கழிச்சா எங்கே எடுக்கணும், இங்கே பை எடுக்கலாம் ப்ரோ. நம்ம ரீட்ரேஷன் பை பண்ணலாம். இல்லை இப்போ எடுக்கல ப்ரோ நான், அதிகமா இருக்குமே ப்ரோ. அதை பார்த்தா ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஆனால் மார்க்கெட் எங்கே போகணும், எடுக்கலாம் ப்ரோ. நம்ம அதை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. பை போடலாம் ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக் கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. எஸ் இல்லை இந்த ஆர்டர் பிளாக் கீழே வைக்கலாமா, இல்லை இப்போ ஒரு கரண்ட்டாக ஒரு ஆர்டர் பிளாக் கீழே இருக்கு, கரண்ட் ஆர்டர் பிளாக் ப்ரோ. கரண்ட் ஆர்டர் பிளாக் கீழே என்ன பண்ணலாம், எஸ்எல் வச்சுக்கலாம் ப்ரோ. இல்லை இதை தாண்டிட்டா தான் மார்க்கெட் கீழே வந்துடுவானே. ஆமாம் ப்ரோ. இதை என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாமா? போகலாம் போகலாம் ப்ரோ. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களே வசந்தே. பார்க்கலாம் ப்ரோ. அது ஃபுல்லாக இதுவும் ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி தான், இம்பேலன்ஸ் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இன்னொரு என்ட்ரி கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ஸோ டார்கெட் 1 என்னது, இது வராது. ஸோ டார்கெட் 1 இந்த ஏரியாவா?
ஆமாம் ப்ரோ, ஸோ எது வரைக்கும் வைக்கலாம், இந்த ஹை வரைக்கும் வைக்கலாமா? ஹை வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம் ப்ரோ. இல்லை இது வரைக்கும் வச்சாலே இதுவே ஒரு ஹை தான். ஸோ ஓகேவா, இதை ஆமாம் தாண்டி மார்க்கெட் போச்சுன்னா அடுத்தது ப்ராபபிலிட்டியை பார்ப்போம். ரைட்டா, ஓகே ப்ரோ, ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. சொன்னி தைச்சி இப்போ என்ன பண்ணுவோம் முடிச்சு ட்ரேட? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நம்ம வந்து என்ட்ரி எஸ்எல் வந்து என்ட்ரிக்கு வச்சுருவோம் ப்ரோ. எஸ்எல் என்ட்ரிக்கு வைப்போமா இல்லை 50% ப்ராஷியில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் பார்சல் புக் ஆட்டோவில் ஃபிட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம்? இதை என்ட்ரியில் வச்சுக்கலாம் ப்ரோ. என்ட்ரிலையா இல்லை ஆட்டோவில் ஃபிட் பண்ணிக்கிறீங்களா ஆட்டோவில் ஸ்டாப் லாஸ்? வச்சுக்கலாம் ப்ரோ. கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா வச்சதுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே வெல். ஸோ அடுத்தது இந்த ஹையை டேப் பண்ணாமல் இந்த லோக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்? நேரத்தில் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. அடுத்த ஃப்ளிப்பு வச்சிருக்கு மைனரில் கீழே, அது ஒரு ஆர்டர் பிளாக்கோடு இருக்கு ப்ரோ. நெட்டில் வந்தால் பை எடுக்கலாம், இல்லையா என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு? போயிட்டே இருக்கானே ப்ரோ, கீழே வந்துட்டு இருக்கான் ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆகுதுன்னு பார்க்கலாம் ப்ரோ. ஸோ மார்க்கெட்டே இப்போ கீழே வரலாம், இந்த ஹையை கேப்சர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் திங் ஹையை பண்ணல என்ன பண்ணலை, கேப்சர் பண்ணலை. பண்ணல. அப்போது மார்க்கெட் எதுக்காக கீழே வரலாம், இந்த லோ பிரேக் பண்ணது? இப்போ கரண்ட் இம்பல்ஸ் ப்ரோ, அதுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரலாம் ப்ரோ. கரண்ட்லி அங்கே தான் இருக்கு மார்க்கெட். இப்போ ஸோ நல்ல கீழே அவ்வளோ என்ன ஆகுது? கீழே உள்ள டேப் ஆயிருக்கு ப்ரோ ஆல்ரெடி. சும்மா கீழே ஒரு ஆர்டர் பிளாக் அது இருக்கு ப்ரோ, அதில் டேப் ஆகி கூட போகலாம் திரும்ப. நம்ம இப்போ என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. என்ன இருக்கு ஹேங்கிங் மேன்? ஹேங்கிங் மேன் ஐயா என்ன ஹேங்கிங் பண்ணிருக்கு? மேன் புல்லிஷ் ப்ரோ. என்ன இருக்கு 50% ஹேங்கிங் மேனோட ஐயா டாமினேட் பண்ணிருக்கு, என்ன பண்ணலாம்? என்ட்ரி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. 60 கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. 600 கீழே இல்லை 50 கீழே வைக்கலாமா? ஏன்னா நல்ல கீழே வரலானே இதுவே கீழே வரலாம் ப்ரோ. நம்ம 618 வச்சுக்கலாம் ப்ரோ. சேஃபர் சேஃப் 608 சேஃப் சேம் டார்கெட் வச்சுக்கலாம். சேம் ஆஃப்டர் டார்கெட்டா? ஆமாம் ப்ரோ. சோனி ஸ்டோன் பேச்சு இப்போ என்ன பண்ணிடுவோம் ட்ரேடர்? பார்சல் புக் பண்ணிக்கலாம் ப்ரோ. புக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம், ஆட்டோ வச்சுக்கலாம். ரிஸ்க் ஃப்ரீ ஆகிடணும். ஆமாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ளிப்பு மார்க்கெட் எங்கே வருது? திரும்ப இப்போ இந்த லோக்கு வருது ப்ரோ, ஃபிப் ஏரியாக்கு மாதிரியே வருது. லோக்கே வருதா? இந்த ஆமாம் லோ ப்ரோ. கேப் பெங்க் டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? பை தான் ப்ரோ. பை தானா? ஆமாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? பை பண்ணலாம் ப்ரோ. எஸ் ஃபைனலி எடுக்கலாம் ப்ரோ. வந்துருச்சு, கீழே வந்துருச்சு ப்ரோ. ரெண்டுமே ஸ்டிலோ நல்ல கீழே அவளும் கூட. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அங்கே என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம் ப்ரோ. இப்போ தான் டாமினேட் பண்ணியிருக்கு, பட்டு ரிஸ்க் தான். ரிஸ்க் தான் ப்ரோ. வேண்டாம் ப்ரோ, நான் ட்ரை பண்ணல. போயிட்டான் ப்ரோ. ஃபைனலி வி கேன் ஃபைனலி ஹிட் தி 2 ரெண்டு ட்ரேட்ஸ் ட்ரேட் ஆஃப் டார்கெட் டார்கெட்டா? ஹிட் ப்ரோ, ரெண்டு ட்ரேட்க்கான டார்கெட் என்ன இருக்கு? ஹிட் ஹிட் ப்ரோ. ஹிட்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ வெல் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து இங்கே இடத்துல ஃப்ளிப் நடக்குது. நான் ஏன் இங்கே இருக்க என்னன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆமாம், நடக்குது? மேஜராகவே ஃபிளிப் மேஜராக ஃப்ளிப் நடக்குது, நடக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம் எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம், ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு இருக்கு ப்ரோ. இருக்கு. ஸோ ஃபால் ஆகிறது எதுக்காக ஃபால் ஆகும்? ரீடெஸ்ட்டுக்காக ஃபால் ஆகும் கரண்ட் தானே? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ஃபால் ஆகும் ப்ரோ. மேஜருக்கு ஸோ இப்படிக்கு மைனர் லோ எது இதுதான் ரைட்டா? அதுதான் அதுதான் ப்ரோ. இந்த கரண்ட் கீழே இம்பல்ஸ் வரலாம் லோ இருக்குது. இதுதான். ஸோ வெல் ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா பையஸுமே ஆல்ரெடி குறைஞ்சிட்டாங்க தெரியுதா? ஆமாம் ப்ரோ, ஸோ பையஸுமே என்ன இருக்காங்க? குறைஞ்சிருக்கு ப்ரோ. குறைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமா கேட்டால் நோ தான் நான் சொல்லுவேன். எஸ் என்ன ப்ரோ, ஒரு கேண்டில் தெரியுதா? இருக்கிருச்சு. ஏன் ரிஸ்க் எடுக்க, ஏன் இந்த இடத்துல ரிஸ்க்னு சொன்னது புரியுதா? புரியுது புரியுது ப்ரோ. அதுதான் ப்ரோ என்ட்ரி போகல நான். ஸோ ஃபெல் இதுக்கு கீழே எந்த ஒரு இன்பேலன்ஸுமே கிடையாது. இந்த கிடையாது ப்ரோ. இன்பேலன்ஸை கவர் பண்ணிச்சு, லோவை கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ ஆமாம், மார்க்கெட்டில் ஹேமர் கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம் ப்ரோ. ஐஷா ஷோர் ப்ரோ, என்ன நான் சொல்ல புரியுதா? இந்த சேனலில் டேப் இன்பேலன்ஸ் கவர் ஆயிருக்கு, பண்ணி இந்த இடத்த பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ண இருக்கோம்? லோ டு ஹைக்கு ஃபிப் போட்டு பார்த்துக்கலாம் ப்ரோ. நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் 618 டாமினேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் 618 என்ன பண்ணல? டாமினேட் பண்ணல, அது கீழே வளவும் இம்பேலன்ஸ் இருக்கு. கவர் பண்ணி என்ன பண்ணிருக்கு? என்ன கேண்டில் வச்சிருக்கு? ஹேமர் ப்ரோ. அப்ப மார்க்கெட்ல என்ன பண்ணலாம்? பையர்ஸ் இறங்கி இருக்காங்க ப்ரோ, பை பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு, பண்ணலாம் ப்ரோ. பையிங்க ட்ரெண்ட் லைன் ஆமா கேப்சர் ஆகுது, நல்லா பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் கேப்சர் ஆகுது ப்ரோ. இந்த இடத்துல இந்த ஓபிஐ கீழே டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? பை தான் ப்ரோ.
பை ஆகலாம். டார்கெட் அந்த ஆல்மோஸ்ட் எங்க? சேம் டார்கெட் தான் ப்ரோ. சேம் டார்கெட் வைக்கலாமா இல்ல ப்ரோ? இல்ல பண்ணலாம் ப்ரோ, நம்ம அந்த சேனலோட ஹை வரைக்குமே ட்ரை பண்ணலாம் ப்ரோ, சப்போ மார்க்கெட் எங்க போலாம் ஹைக்கு போகலாம் ப்ரோ, சார்? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா? இல்ல, என்ன இல்ல ஆகுது? அடிக்கல ப்ரோ, இப்போ ஸ்டாப் லாஸ் ஒன் அடிச்சிருச்சு இஸ்ட் ப்ரோ, ஒன் அடிச்சிட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ட்ரேட் வில் பி கெட்டிங் த ஒன் இஸ்ட் ஒன் 1:1 ஹிட் ஆயிருக்கு ப்ரோ. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இப்போ நோ ப்ராஃபிட், நோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ப்ரோ. ஓகே. ஆனா இந்த இடத்துல லோ என்ன பண்ண லோ விடல? ஒன்றும் கட் பண்ணல ப்ரோ, மேஜரான லோ என்ன பண்ணல? கட் பண்ணல ப்ரோ. கட் பண்ண விடல. ஸோ ஃபைனலி இங்கே என்ன நடந்துருக்கு இங்க தெரியுமா? ஹேமர் கொடுத்து போயிருக்கு ப்ரோ, நம்ம இங்க கூட நம்ம போய் ட்ரை பண்ணுறது பண்ணலாம். இந்த இல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செல் எடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன இல்ல, பண்ணுவோம்? நமக்கு லோ கட் பண்ணாத வரைக்குமே மேஜர் அப்ரெண்ட் தானே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? லோல வச்சுக்கலாம் ப்ரோ, லோக்கு கீழே. இந்த லோக்கு கீழேனா ஸ்டாப் லாஸ் வைப்போம் ரைட்டா? ஆமாம் ப்ரோ, டார்கெட் டார்கெட் அந்த சேனலோட ஹை ப்ரோ. சேம் டார்கெட் ரைட்டா? ஆமாம் ஏன்னா ப்ரோ, மார்க்கெட் இங்கே தான் போகும் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணோம்? அங்க வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க, இது ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா என்னது? நம்ம 1:1 ப்ரோ, நமக்கு நோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட். மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ரன் ஆயிட்டு இருக்கு ப்ரோ, 1:1 கூட ஹிட் ஆகல, பட் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன். எஸ் ஃபைனலி நோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் அண்ட் தென் மார்க்கெட் கோயிங் டு த போயிட்டு தான் ப்ரோ, இருக்கு ரன்னிங்ல தான் இருக்கு ப்ரோ. எஸ். கன்ஸ் ஆயிட்டான் ப்ரோ, இப்போ இவை இந்த இடத்துல பாருங்க, இந்த லோவை கேப்சர் பண்ணா மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? லோக்கே வரல ப்ரோ, லோ வந்துட்டு வர விட இந்த மாட்டேங்குது. இப்போ லோல லோ வந்தா வந்து என்ன பை பண்ணலாம்? ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் ரேலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஆமாம் மார்க்கெட் ரேலியா இருக்கு. ரேலியா இருக்கா? ஆமாம் இப்போ ப்ரோ, இந்த லோல இந்த டிமாண்ட், அதாவது ரேலி பேஸ் அதாவது டிராப் ப்ரோ பேஸ் ரேலி என்ன சொல்லு, டிமாண்ட் டிமாண்ட் இந்த டிமாண்ட் கேப்சர் பண்ணா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பை எடுக்கலாம். அதர்வைஸ் பை அவர் எடுக்கலாம், ட்ரேட் வில் பி ஹிட் ஆகும் ப்ரோ, ரன்னா ரன் பண்ண பார்க்கலாம் ப்ரோ. பண்ணலாமா? ஏன்னா லாஸ்ட் ஃபிளிப்பு லோ இந்த டிமாண்டோட இருக்கு. இங்க வந்தா மட்டும்னா என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துனா பை பண்ணலாம், இல்லனா அது பழைய ட்ரேட் தான் ப்ரோ, ரன் ஆகட்டும். ரன் ஆகட்டும் அவ்வளோதான். எஸ் எஸ் மைக் வந்திருக்கு ப்ரோ, பட் அது இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம பை எடுக்கலாம் ப்ரோ. அடுத்த பை கேண்டில் க்ளோஸ் ஆகல. ஆகலை ஆகலை, இன்னும் ஒரு கேண்டில் ரன் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஸோ பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, ஆனா லோ ஒன்றுமே மார்க்கெட், பிரேக் பண்ணலை ப்ரோ, ஆனா இங்க பாருங்க இந்த லோ என்ன பண்ண விடல, பிரேக் பண்ண விட மாட்டேங்குது ப்ரோ, பிரேக் பண்ண டஃப் கொடுத்துட்டு இருக்கு ப்ரோ. டஃப் கொடுக்க, திருப்பி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது என்ன பண்ணலாம்? கன்ஃபர்மேஷன் கிடைக்குது ப்ரோ, நம்ம பை பண்ணலாம் ப்ரோ, இன்னொரு பை ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் இருக்கீங்களா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? லோ லோ கீழே வச்சுக்கலாம் ப்ரோ. லோ மார்க்கெட் மேலதான் போக போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சேம் ஹை நம்ம, ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல ஐ உடைச்சிருக்கு, ஐய உடைச்சிச்சு. நல்லா பார்க்கணும், ஆமாம் இவ்வளோ ப்ரோ, ஒரு விஷயம் நடந்துருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் என்ன பண்ணியிருக்க? மைனரா வேற ஃபிளிப் வச்சிருச்சு ப்ரோ, ஐய என்ன பண்ணியிருக்க? அடுத்த ஃபிளிப் வச்சிருக்கு ப்ரோ நமக்கு. பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ஆமாம் ஐய லோ லோவை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் எங்கடா? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ, ஸோ ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. போயிட்டே இருக்கானே ப்ரோ, ரன் பண்ணுங்க ரன் பண்ணுங்க ப்ரோ, இன்னும் அது க்ளோஸ் வைக்கல. என்ன பண்ணல? ஸ்டாப் லாஸ் தாண்டி பிரேக் ஸ்டாப் பண்ணி லாஸ் க்ளோஸ் போகல வைக்கல. ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஸோ அவர் ட்ரேட் வில் பி ரன்னிங் நவ். ஸோ எப்போ ஒரு கேண்டல் நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல தாண்டி க்ளோஸ் வைக்கிறோம் அப்புறம் என்ன கேண்டில் பண்ணுவோம்? க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எஸ்எல் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் ப்ரோ, அதர்வைஸ் இன்னைக்கு அது வரைக்கும் நம்ம வந்து மேனுவல் தான் ப்ரோ, ரன் ரன் பண்ண விடுவோம். ஸோ மார்க்கெட் வில் பி ரன் த பத்துக்கு 1:1 ஹிட் ப்ரோ, ஒன் இஸ்ட் ரெண்டு ட்ரேடுமே என்ன ரெண்டு இருக்கு? ட்ரேடுமே ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு ப்ரோ, இப்போ இதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸே அடித்தாலும் நோ பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் ஹிட் நோ நோ லாஸ். லாஸ் ப்ரோ. அடுத்த லோ இந்த லோவில் கேப்சர் பண்ணிட்டு மார்க்கெட் போவோம். ஆமாம் ப்ரோ, போடா, இன்னொரு என்ட்ரி கூட நம்ம போயிருக்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி ரெண்டு ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ, ஹவு வி வில் பி ஃபோக்கஸ் அந்த ட்ரேட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோ கேப்சரிங் இல்லாத வரைக்கும் மார்க்கெட் அழகாக பார்க்குறேன். இந்த இம்பல்ஸுக்கு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஆமாம் கொடுத்து ப்ரோ, கொடுத்து அழகாக என்ன பண்ணிட்டு இருக்கு?
இப்போ ஒரு இப்போ மைனர்லேயே வந்துட்டு லோலேருந்து ஃபிப்பு பார்த்தா கூட அது 50லேருந்து கவர் ஆகி போயிட்டுருக்கு ப்ரோ. கேப்சர் நெக்ஸ்ட் கேப்சர் நமக்கு டார்கெட் எது? நாங்கள் ஹை தான் ப்ரோ நமக்கு. நம்ம இங்க டார்கெட் வச்சதுனால இது வரைக்கும் இல்ல, இதுவே போடணும்னு நினைச்சு எனஃப் கொடுத்தீங்கன்னா 1:3 இட்ஸ் எனஃப். இனஃப் தான் ப்ரோ, பட் நமக்கு இன்னும் ரன் மார்க்கெட் பண்ணலாம் ப்ரோ, நம்ம டெஸ்டினேஷன் அப்ரண்ட் தெரியும். தானே. ஆல்மோஸ்ட் போயிருக்கு ப்ரோ, ஆல்மோஸ்ட் போயிட்டு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சேர் கிடைக்க கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பாக ப்ரோ, எந்த ஒரு லோவையுமே டாமினேட் பண்ணலை ப்ரோ அது. ஆல்மோஸ்ட் போயிருச்சு ப்ரோ டார்கெட், ஆல்மோஸ்ட் டார்கெட் என்ன ஆச்சு? டார்கெட் ஹிட்னு நினைக்கிறேன் ப்ரோ, பாருங்க ஹிட். ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட். சூப்பர், ஹிட். ஹைட் அடுங்கப்பா சந்துக்கு. சூப்பர் ப்ரோ.